பூர்வீகம் வந்து தேனி. அங்கே இருக்கும்போது வந்து நான் வராயம்மனுக்கு படத்துக்கு முன்னாடி தொடர்ந்து விளக்கு எப்பயுமே 24 மணி நேரமே விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். நாங்கள் ஊர் சிப்பண்ணி வரும்போது அம்மனை வந்து ஒரு கோயிலில் வச்சுட்டு இங்கே வந்துட்டோம். வந்துட்டு நான் நடராஜரை தான் மனப்பூர்வம் எப்பயுமே ஓம் நமசிவாயன்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிறதோ. அப்போது இந்த ஒரு மாதமாக வராயம்மன் வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் நினச்சேன் நம்ம தான் விட்டுட்டு வந்துட்டோம் போல, அம்மா நம்மளை நினச்சி வந்துட்டாங்கன்னு கூட அந்த நேரம் நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். புது வீடு ஒன்று வாங்கியிருக்கோம், அதில் நடராஜர் சிலை வைக்கணுங்கிறது. எங்கே வாங்குறது? விளக்கு ஜோயாலுக்காஸ் போயிருந்தேன். அப்போ வந்து பெரிய வெள்ளி விளக்கு, நடராஜர் சிலைக்கு தகுந்த மாதிரி பெரிய விளக்காக வைக்கணுமேனு ஒரு விளக்கு பார்த்து வச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து இல்லை, அவரே நிர்ணயிப்பார் இந்த விளக்கு வைக்கணுமா இல்லை இந்த விளக்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு மனசில் சக்குன்னு தோணுன்னா சரி இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் வீடியோவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, உண்மையாக சொல்கிறேன் நான், முகஸ்திதிக்காக சொல்லலை. வந்த உடனே வீடியோ உங்கள் வீடியோ தான் முதல் வந்துச்சு. சரி என்னன்னு போட்டு பார்த்தா வராயம்மனை பற்றி பேசுனீங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மாதமாக வராயம்மன் முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்களே, வராயம்மன் விளக்கு சம்மந்தமாக விளக்கு நினச்சிட்டு வந்ததுக்கும் எந்த விளக்கு வைக்கணும்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே தொடர், எனக்கு பதில் சொல்கிறது போலயே இருந்தது. நானும் நடராஜர் மட்டும்தான் வணங்கிட்டு வரேன், எந்நேரமும் நடராஜர் தான், ஸ்டேட்டஸ் கூட நடராஜர் தான் வைப்பேன். நீங்களும் சொன்னீங்களா நான் நடராஜரை வணங்கிட்டு காமாட்சி அம்மனை தான் வணங்கிட்டு இருந்தேன், நானும் அம்பாள் தான் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு கேட்குற கேள்விக்கு அம்மனே வந்து உங்கள் மூலமாக பதில் சொல்கிறது போல ஆயிடுச்சு. சரின்னு இன்னைக்கு பஞ்சமி, அது எப்படி இன்னைக்கு வராய் ஜெயந்திங்கிறாங்க? முத நாள் நைட்டு தான் தெரிஞ்சிச்சு உங்கள் வீடியோலாம் முடித்த பிறகுதான் நான் இன்னைக்கு வராய் ஜெயந்தி அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். வார்டனாக இருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்டல் வார்டன். இப்போ எழுதிட்டு எனக்கு இருப்பே கொள்ளலை. நான் சொல்கிறேன் திரும்ப, இந்த கடைன்னு நினைக்கல எனக்கு, அந்த கோயிலுக்கு போகணும்னு எழுதிட்டு இருக்கும்போது நோட்டை மூடிட்டு ஊபர் புக் பண்ணிட்டேன், டூ வீலர் எல்லாமே அப்படியே விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். எனக்கு ஆத்மாத்மா ஒரு கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம், ஒரு என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு உருவானது போல ஃபீல் பண்ணுறேன். உங்கள் மூலியமாக அம்மன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க. இதுதான், ரொம்ப நன்றி.